இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரெயினில் ஒருத்தர் போயின்னு இருக்கும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் அந்த ஓரத்தில் அமைதியாக உட்காந்துட்டுருக்கார். அப்போது அந்த வகுப்பு வந்து டிடிஆர் வந்து கணக்கு எடுத்து பார்க்குறேன். அப்போ பார்த்துக்கும்போது, சார் உங்களுக்கு இன்னும் நான் வந்து இது வந்து இதாகலை, அதாவது உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை. உடனே அவர் கத்துறார், நான் யார் தெரியுமா என்ன தெரியுமா அதாக்கும் இதாக்கும்னு பயங்கரமாக கத்துறார். உடனே அவர் சொன்னார், சார் இல்லை நான் என்ன சொல்ல வர ஒரு நிமிஷம் அதெல்லாம் தெரியாதுங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு கத்துறார். கத்தும்போது, சார் இப்படி கத்தாதீங்க தயவுசெய்து, நான் சொல்கிறதுக்கு இங்கே பாருங்கள் அவராது வராது சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், கன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி சார் கிடையாது, நீங்கள் எனக்கு தயவுசெய்து பண்ணி கொடுங்க சார் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துறார். கத்துற உடனே அவர் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நேரம் கழிச்சு சார் ஒரு நிமிஷம் உட்காருங்க ஆஸ்பதப்படுத்துங்க, நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க, என்ன நீங்கள் என்ன இது, நான் இந்த துறையில் இருக்கேன், நான் வந்து நான் என்ன வேலை பண்ணுறேன்னு தெரியுமா. அப்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை இல்லை சார்? ஆமாம் ஆகலை. நான் எப்படி பண்ணி கொடுக்க முடியும்? இல்லை அதெல்லாம் தெரியாது, நீ இப்போ இப்போ பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அப்போ அவர் சொன்னார், உங்களுடைய அதே துறையோடைய அதிகாரி தான் அவர் சார், அவருக்கும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் பாருங்கள் அமைதியாக இருந்துன்னுருக்கார், இப்போ அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சீட் நான் கொடுத்துட்டேன், ஆனால் உங்களுக்கு என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல சார். இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னு நிச்சயம் நான் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ இவர் யோசிச்சார், ஆஹா நம்மளுக்கு மேலே இருந்த அதிகாரி அவர் என்னுடைய ரேங்கிங்கில் ஜாஸ்தி அதிகமாக படித்தவர், ஆனால் இவருடைய சூழ்நிலையை தெரிந்து அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து பொறுமை காத்தார், அவருக்கு அது கிடச்சிருத்து, நான் சத்தம் போட்டேன் கடைசியில் எனக்கு கிடைக்கல. பார்த்தியா, சத்தம் போட்டதை விட கொஞ்சம் அன்பு செலுத்தியிருந்தோம்னா அந்த காரியம் நமக்கு சீக்கிரமாக தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா அந்த காரியம் நமக்கு நடந்திருக்கும். ஒருவேளை அவர்கிட்ட சொல்லி கூட, சார் எனக்காக சொல்லுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஐயோ இது தெரியாமல் நம்ம மேலதிகாரி முன்னாடி இந்த கற்று கத்திட்டோமே, நம்ம யாராக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டோமே, அதனால் இனிமேலிருந்து இந்த அதிகமாக நம்ம சத்தம் போடுறதை விட்டுட்டு அன்பை செலுத்தினோமோ இல்லை அமைதியாக இருந்தோமோ நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி. இது ஒரு சின்ன விஷயங்கள் தான், இந்த சின்ன விஷயத்தில் எவ்வளோ அற்புதமான ஒரு கருத்து இருக்குது பாருங்களேன். அந்த நிமிஷத்தில் படபடன்னு நம்ம சொல்லிடுறோம், தப்பு கிடையாது, ஆனால் பொதுவான ஒரு விஷயத்தில் பொதுவான ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்தை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவோங்கிறத ஒரு அற்புதமான ஸ்டோரியாக இன்றைக்கி நம்ம பார்த்தோம்.